ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேங்க் லிஸ்ட் வர போகுது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு உங்களுக்கு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீன்றத நம்ம சொல்ல போகிறோம் இப்போதைக்கு பிரிடிக்ஷன் யாருக்கு எந்த ரவுண்ட் வரும் நம்ம கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக வந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும் வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிய போகுது இப்போ இந்த வீக்கோட உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு சில பேருக்கு வந்து இன்னும் இன் கஷ்டம் இருக்கும் நீங்களா பயப்பட தவிர அந்த ஜூன் தேர்ட்டிக்குள்ள எல்லாருக்கும் வந்து மாறிடும் மோஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎஃப்சி வெரிஃபிகேஷன் சென்டர்ல இருந்து கால் பண்ணுவாங்க இப்போ நம்ம ரேங்க் லிஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும் மோஸ்டா வந்து உங்களுக்கு ஜூலை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல ரேங்க் லிஸ்ட் வந்துடும் அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரவுண்ட் வருவீங்கன்றதையும் சொல்லிடலாம் இப்போதைக்கு நம்ம உங்களோட கட் ஆஃப் வச்சு பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளோட ப்ரெடிக்ஷன் நம்ம சைட்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மொத்தம் மூணு ரவுண்ட் வந்து தனித்தனியா நடத்துவாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி சிக்ஸ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் இந்த கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அபவ் ஒன் செவன்டி சிக்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ஒன்ல வருவீங்க இது ஏன் வந்து மூணு ரவுண்டா நடத்துறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஒரே ரவுண்டாவே நடத்திடலாமேன்ற மாதிரி கேட்பீங்க இதில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் வந்து தப்பா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ரவுண்ட் போவீங்க இது மொத்தமாக ஒரே ரவுண்டா நடத்தினா அது நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி அதனால தான் ரொம்ப கவர்மெண்ட் வந்து மூணு ரவுண்டா பிரித்து நடத்துறாங்க கரெக்டான விஷயம் தான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்டாக நடக்கும் போன வருஷம் மூணு ரவுண்ட் அதுக்கு முன்னாடி எல்லா வருஷமே நாலு ரவுண்டாக நடந்துச்சு அப்போல்லாம் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ரொம்ப நாளாக போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒன் மந்த் ஆகிடும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் முடியறதுக்கு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகிடும் ரொம்ப நாள் போய் காலேஜ் லேட்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்றதுனால இப்போ வந்து மூணு ரவுண்டாக வந்து போன வருஷத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது கரெக்டாக தான் இருக்குது ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டேஸ் டோட்டலாக உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி சிக்ஸ் மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் இது அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் உங்களோட கட் ஆஃப் நீங்கள் மார்க் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்க அதை வந்து நல்ல காலேஜில் போய் படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்டிங்கில் டவுட்ஸ் இருக்கும் எந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம் இது மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நான் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸும் வந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அண்ட் ரவுண்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் மேலே இருக்கீங்க அண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் நைன் குள்ள இருக்கீங்கன்னா இந்த ரவுண்ட் டூல வருவீங்க ரவுண்ட் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் ஒன் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அரௌண்ட் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்து அட்டன்ட் பண்ணுவாங்க அப்படி அட்டன் பண்ணும்போது அந்த பதினஞ்சாயிரம் பேருக்கும் வந்து ஓரளவுக்கு காலேஜஸ் அவங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்காது வேக்கன்சி வந்து இருக்காது எந்தெந்த காலேஜஸ்ல வேகன்சி இருக்கோ அது வந்து ரவுண்ட் ஒன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் பிடிஎஃப் வந்து விடுவாங்க அந்த பிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் இதுல எது எந்த காலேஜஸ்லாம் நல்லா காலேஜஸ்ன்றத பார்த்துட்டு நம்ம ரவுண்ட் டூ வந்து பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்து நீங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்டாக்ட் நம்பர் இருக்கு அதை கால் பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்ட் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் நைன் நைன் இந்த கட் ஆஃப் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீல வர சான்சஸ் இருக்கு இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் இது வந்து நம்மளுக்கு ஜூலை செகண்ட் வீக்ல கன்ஃபார்ம் ஆயிடும் என்னன்றது தெரிஞ்சிடும் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் டூ இது மாதிரி தான் இருக்கும் தான் இருக்கும் இப்போ ரவுண்ட் த்ரீ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயந்துட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ நல்ல காலேஜஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருவாங்க நம்ம ரவுண்ட் த்ரீல இருக்கும் நம்ம எப்படி எடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் டூக்கு அப்புறம் ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வரும் அந்த இது பார்த்து இதெல்லாம் நல்ல காலேஜஸ் அதுலயும் நல்ல காலேஜஸ் இருக்கும் நல்ல காலேஜஸ் எல்லாமே இருக்காது எல்லாமே எல்லாம் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் ஒரு நம்ம டாப் காலேஜஸ்ன்றது எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான காலேஜ் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரியான காலேஜஸை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும் ரவுண்ட் தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஜஷன்ஸ் இந்த ஐடியாஸ் நிறைய தேவைப்படும் ஏன்னா ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு தான் முக்கியமா தேவைப்படும் ஏன்னா ரொம்ப அதிகமாக மார்க் எடுத்திருப்பாங்க நான் அவங்களுக்கு எப்படி சாய்ஸ் வில்லிங் பண்ண தெரியலனா அவங்களோட மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இல்லாத மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு நல்லா யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா எல்லா வீடியோஸையும் பார்ப்பீங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸும் வரும் அந்த கன்ஃபியூஷன்ஸை போக போகிறதுக்கு நீங்கள் சஜெஷன் வந்து கேட்டுக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அலாட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ப்ராசஸ் நிறைய இருக்கு இதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய வீடியோஸ் அந்த ப்ராசஸ்லாம் பார்க்கலாம் அண்ட் உங்களோட கட் ஆஃப் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க உங்கள் மறக்காம ஷேர் பண்ணுறது இது போன்ற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பில் பட்டியலும் கிளிக் பண்ணுறேங்க